டெல்லியில் மூதாட்டி ஒருவர் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளார். முடக்குவாதம் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள ரோஷினி தேவி சங்வான் என்ற 68 வயதான மூதாட்டி அதிலிருந்து மீண்டு வர உடற்பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். வீட்டிலிருந்து உடற்பயிற்சி செய்வதோடு மட்டுமல்லாமல் ஜிம்மிற்கு சென்று அங்குள்ள உபகரணங்களை வைத்து பயிற்சிகள் மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு அவரது மகனும் பயிற்சியாளருமான அஜய் சங்வான் பயிற்சி வழங்கி வருகிறார். பளுதூக்குதல் உள்ளிட்ட பயிற்சிகளில் ஈடுபட்டு அங்கு வரும் இளைஞர்களை திரும்பி பார்க்க வைத்துள்ளார். மணிப்பூர் மாநில கலவரத்தால் 14,000 பள்ளி மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் டோலா சென் எழுப்பிய கேள்விக்கு மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் அன்னபூர்ணா தேவி பதிலளித்தார். மணிப்பூர் வன்முறையால் பள்ளி மாணவர்கள் 14,763 பேர் இடம்பெயர்ந்ததாகவும் இவர்கள் புதிய பள்ளியில் சேர்வதற்காக சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அந்த வகையில் முகாம்களில் உள்ள பள்ளி மாணவர்களில் 93.5% பேர் வேறு பள்ளிகளில் சேர்க்கப்பட்டதாகவும் அவர் பதிலளித்தாா்.